ஹாய் எல்லாருக்குமே, ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக எப்படி போச்சுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் என்னோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் என்னோட சேனலில் நான் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பார்க்கறது இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் வந்து ராமேஸ்வரத்தில், நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். நாங்கள் அங்கே 9:00 ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 10 கிட்ட ஆயிடுச்சு. குட்டீஸை கிளப்பி நாங்கள் கிளம்புறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதோட காஸ்ட்யூம் பாருங்கள், கொஞ்சம் தூக்கத்தில் இருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் ஃபேஸ்லாம் அப்படி இருக்குது. அண்ட் மீட் மை லிட்டில் பாய் அசிஸ், இப்போ தான் நான் வீடியோலாம் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். அண்ட் என்னோட மச்சியோட பையன். இங்கே தங்கச்சி மடத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு யூஸ்வலாக 5-10 மினிட்ஸில் போயிடலாம் காரில். இப்போது வீக்கெண்ட்னால் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. அண்ட் அசிஸ் இப்போ தான் அவன் பார்க்குற வயசுனால நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்திருந்தாங்க. அல்சியாவுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, அண்ட் பசியும் கூட. நாங்கள் வந்து இங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பல, அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வரோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தனால சாப்பிடாமே கிளம்பினோம். அண்ட் ராமேஸ்வரம் டூரிஸ்ட் பிளேஸ்னால இங்கே அதிகமான ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ நானும் என்னோட மச்சியும் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தோம், ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு எங்கேயாவது பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு போயிட்டு வரலாம், போய் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ். அண்ட் இப்போ ரொம்ப கிட்ட வந்துட்டோம். அண்ட் நான் என்ன ஃபங்க்ஷன் சொல்லவே இல்லை, ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். அண்ட் இது வந்து என்னோட மாமியோட வீடு. அண்ட் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம், உள்ளே போனோடனே ஒரு பெரிய ஹால். அண்ட் ஹாலோட லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே டைனிங் ஏரியா இருக்குது. இதுதான் அந்த டைனிங் ஏரியா. ரொம்ப கிராண்டாக பண்ணல, ரொம்ப சிம்பிளாக ஃபேமிலி சைடு மட்டும் இன்வைட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட் சைடில் தெரியுதான்ற டோர் வந்து அது ஒரு ரூம். அண்ட் அப்படியே அண்ட் டைனிங்க்கு ரைட் சைடில் ஒரு ரூம். அண்ட் உள்ளே வந்து ஒரே ஒரு கபோர்ட். இன்னொரு ரூமில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருந்துச்சு. ரூமை விட்டு வெளியே வந்து அப்படியே கிச்சன். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடர்ன் கிச்சன் சொல்லலாம். அண்ட் இது வந்து கலர்லாம் பார்த்திங்கன்னா ஆலிவ் க்ரீனில் போட்டிருக்காங்க கபோர்ட் கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிச்சன்லேருந்து ஒரு லாங்கான ஒரு வே, அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போட்டிருந்தாங்க தனித்தனியாக குளிக்கிறதுக்கு அண்ட் டாய்லெட்டு. அண்ட் நாங்கள் உள்ளே போய் வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நாங்கள் போனதே லேட்டு, ரொம்ப பசியும் கூட. கார்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து சரியான மழை, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோ நாங்கள் எல்லாரும் பேருந்து தெரியுதான் தெரியல, பட் அந்த ரோடெலாம் பாருங்கள் எவ்வளோ ஈரமாக. நாங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு. வெளியே வந்து பார்த்தா பிரியாணி வந்து மாடிக்கு போய்கிட்டு இருந்துச்சு. மாடியில் தான் சாப்பாடெலாம் வச்சுருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. சாப்பிட்ட உடனே பாப்பாவை தூங்க போட்டாச்சு. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அல்சியா எந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அல்சியாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாருமே மாடிக்கு போய் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைட் லைட்டாக தூரல் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அல்சியா அத்தா அல்சியா கூட்டிகிட்டு நானே என்னோட மச்சி எல்லோரும் போயிருந்தோம். என்னோட மச்சியோட பயணம் தூங்க போட்டு போயிருந்தோம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், டேர்ன் பண்ணோடனே வந்துடும் சொன்னனால ஸோ நடந்து போயிருந்தோம். இது வந்து கலாம் சீஷல் மார்ட் சொல்லி ரொம்ப ஃபேமிலியரான ஒரு ஷாப். இது உள்ளே போனால் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க, கவரிங் பேங்கிள் கலெக்ஷன்ஸ். இது குவாலிட்டிக்கேற்ற ப்ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க கவரிங் செக்ஷன்லேயே. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்த என்ன அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இந்த வீடியோட நடுவில் நான் வந்து காமிச்சிருப்பேன். ப்ரைஸோட இந்த பேங்கிள் காமிக்கிறேன். இது 350 தான், இது ரெண்டு பேங்கிள். அண்ட் இந்த செக்ஷன் பார்த்தோன்னா இயர்ரிங், அண்ட் அந்த பக்கம் வந்து பேங்கிள் நார்மலாக வீட்டுக்கெலாம் போட உள்ள அந்த மாதிரி கலெக்ஷன் வித் வாரண்டியோடு தர்றாங்க. அண்ட் எனக்கு இந்த இயர்ரிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே வந்து கவரிங் செக்ஷன் தான், செட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரூம் ஃபுல்லாக இதான் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அந்த தைலம், பெர்ஃப்யூம், நெயில் பாலிஷ், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் அண்ட் சாக்லேட்ஸ்லாம் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஊரில் அதிகமாக சங்கு, சோவி, இந்த சிப்பி, முத்து இந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான். இதில் ஜுவல்லரிஸ்லாம் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பாப்பாக்கு இதெல்லாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் வாங்கலை. இது 60-65, ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருந்துச்சு, ப்ரைஸ் ரேஞ்சில். அண்ட் ஹேர் பன் போட்டு ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணுவோம்ல, அதுதான் இது. அண்ட் அதிலேயே பேங்கிள், இது ரிங்கு. இது பார்க்க ரிங் மாதிரியே தெரியல, ஆனால் இது ரிங் தானா. அண்ட் இதுவுமே ஹேர் பன் போட்டு உள்ளே வந்து ஸ்டிக் இது பண்ணுறது. அண்ட் இந்த பேங்கிள்லாம் 1995.
அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கூட இருந்துச்சு, ஏன்னா வந்து ஒரிஜினல் முத்தில் வந்து நாங்கள் மேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இந்த குங்குமம்லாம் வைப்போம்ல, அது சங்கிலே பிரேஸ்லெட்லாம் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வாங்கி போட்டுப்பாங்க, அவங்க ஸ்கின் டோனுக்கு நல்லாயிருக்கும். நான் போட்டேன்னா காட்டு வாசி மாதிரி இருக்கும், ஸோ அதனால் நான் எடுக்கவே இல்லை. உட்டன் டாய்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு, பேபிஸ்லாம் வந்து வாயில் வைப்பாங்களா டீத்தர் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் மேலே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு, அங்கேயுமே வந்து காட்டன் ட்ரெஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு, ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, பேபிஸ்க்கு டாய்ஸு, ஸ்கூல் ஸ்டேஷ்னரி ஐட்டம் அவ்வளோவா இல்லை, பாக்ஸு பவுச் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு, இது டெனிகாய்ட்ரிங், கார்க்கு, கிரிக்கெட் பேட்டுக்கு மாற்ற மேல அந்த ரப்பர், கேரம் பவுடர், கேரம் போர்டு இருந்துச்சு, அந்த காயின்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. அண்ட் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கலாம். அவ்வளோவா திங்ஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல, நல்லா பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கூட வாங்கிக்கலாம், இங்கே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம். சவுண்டு பாரு, ரியல் டெய்லி நினச்சிட்டு அவங்க கொஞ்சம் கத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அல்சியோட செக்ஷன் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் நிறையா இருந்துச்சு, ஃப்ளவர்ஸுமே நிறையா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஹவுஸை டெக்கரேட் பண்ணணும் அண்ட் உங்கள் ரூம் டேக்கர் டேபிள் டேக்கருக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஷாப் விட்டு வெளியே வரும்போது சரியான மழை, அண்ட் அங்கேருந்து நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே பாப்பாவை தூக்கிட்டு அண்ட் எல்லாருமே தங்கச்சி மடம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இன்னைக்கு டே இப்படி தான் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அண்ட் இந்த வீடியோ அண்ட் வ்ளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.